பிரச்சனைகளை நல்லபடியா முடியட்டும். நான் மட்டும் இல்லை, உன் மாமனுங்க, அண்ணமயிலு, ஆனந்தி எல்லாருமே வரும். அத்தை அத்தை உங்களை பத்தி பேசும்போதெல்லாம் உசரிய விடுறாங்க அந்த அண்ணமயில. இந்த ஊர்லயே எங்க அத்தை அளவுக்கு ஒரு ஆள் கிடையாது. அந்த நடந்தா எப்படி இருப்பாங்கன்னு தெரியுமா, பேசினா எப்படி இருப்பாங்கன்னு தெரியுமா, சிரிச்சா எப்படி இருப்பாங்கன்னு தெரியுமான்னு மூச்சுக்கு முன்னொரு தடவை உன் பேச்சுதாமா. ஒத்த மரமா பட்டு போய் நிக்கிற உனக்கு அந்த குடும்பத்துக்குள்ள இருக்கிற சந்தோஷத்தை பத்தி என்ன தெரியும் உனக்கு? தான் வாழ்க்கை நில உழைஞ்சு போனதும் இல்லாம தம்பிய வாழ்க்கையும் கெடுத்துட்டான்னு ஊரு உலகம் பஞ்சவரணத்தை ஒரு வார்த்தை சொல்லாம பாத்துக்கத்தா. சொந்த பந்தத்தோட இருந்து சந்தோஷப்பட்டுக்கிற குடுப்பனை இல்லாத உனக்கு அந்த குடுப்பனைய பத்தி கொஞ்சமாவது தெரியுமா? வாழ்க்கையில கடவுள் அரளி விதைய விதைச்சிட்டா, அதெல்லாம் நினைக்காம அதெல்லாம் மறந்துட்டு இனிமேலாவது உன் தம்பிய வாழ்க்கையில நந்தவனமா பூத்து குலுங்கட்டு முத்தா. அவங்களுக்கு காலாகாலத்துல ஒரு நல்ல காரியத்தை முடிச்சு கண்ணளவு வாத்திருத்தா. என்னடா அக்கா, ஏதோ பெருத்த யோசனையா உட்காந்துருக்கு, சத்தம்லாம் போய் கப்புடு பயமுறுத்தி போடுவோம். அக்காவையா? பேசாம பேசாம. அக்கா அழுகிறா? அழுகிறா? வந்தவங்க சொல்லிட்டு போன வார்த்தையிலேயே தெரிஞ்சுக்கிட்டேன். சொல்லுங்க, யாரு சொல்லிட்டு போனாங்கிறது முக்கியமா இப்ப? ஆனா அவங்க சொல்லிட்டு போன வார்த்தை உண்மைதானடா. என்னக்கா பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? இல்லடா தம்பி, நான் நெசமாவே ஆத்த ஸ்தானத்துல இருந்திருக்கேன்னா என் பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிச்சு பாக்கணும், அதுகளும் பொண்டாட்டி பிள்ளையோட சந்தோஷமா இருக்கிறத பாக்கணும்னு நான் நினைச்சிருக்கணும்ல. ஏதோ வேண்டாத வீட்டுக்காரி வெறுப்புல பேசுறான்டே, மண்டையில ஏத்திக்கிறாம விட்டுட்டேன். ஆனா இன்னைக்கு நான் நல்லா இருக்கணும்னு நினைச்சவங்க கூட அதே வார்த்தையை தாண்டா சொல்லிட்டு போறாங்க. அப்போ அவங்க சொல்லிட்டு போறது உண்மைதானே? நான் சுயநலக்காரி தானடா சுயநலக்காரி. நம்ம அப்பனி மாமனி இழந்துட்டு நம்ம தெருவில் நின்றப்ப எங்கடி இழந்துட கூடாதுக்காக உனக்குன்னு வேற ஒரு வாழ்க்கைய கூட தேர்ந்தெடுத்துக்கிறாம இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்காக வாழ்ந்து எங்களை வளர்த்தெடுத்த நீயாக்கா சோதனக்காரி. எங்க கையை விட்டா பிள்ளைக்கதான் ஆகி போமோண்டு தன் பிள்ளைய கையிலே பிடிச்சி திரு ஆத்தா சுயநலக்காரினா, நீ சுயநலக்காரி தாக்கா. பூசவர்த்தி வந்துட்டா ஓன் தம்பி இல்ல ஏன் புருஷன், எனக்கு மட்டும்தான் சொந்தம் உண்டு, என்ன ஓன்றிருந்து பிரிச்சு கொண்டு போயிருவாக்கா, ஓன்றிருந்து பிரிச்சு கூட்டு போற எந்த சொந்தம் தேவையில்லக்கா. அதுக்காண்டி இப்படியே கல்யாணம் முடிக்காம காலம் பூரா ஏன் கூடவே இருந்துடும் நினைச்சிட்டீங்களாக்கா? ஒண்ணும் வேணாம், எத்தனை நாளா நினைச்சுக்கிருந்தாலும் தெரியல,
வந்து முகத்துக்கு நேர பேசிட்டு போயிட்டான். நீ எத்தனை கலவடைச்சிருக்கீங்க, பொடனைக்கு பின்னாடி பேசித்தரானோ தெரியல. வேணாம், எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டியே ஆகணும். நான் நாளைக்கே ஆரம்பிக்கிறேன். இருக்கட்டும், என் தம்பிகளுக்கு ஏத்த சோடி எந்த தேசத்துல இருந்தாலும் சரி, தேடி பேசி முடிச்சு இந்த வீட்டுக்கு மருமகளுக்கெல்லாம் நான் கொண்டு வரல. என் பேர் பஞ்சவர்ணம் இல்ல. ஏனே, இந்த பேச்ச அக்கா வாயால் எடுக்கணும் தானே இத்தனை நாளாக காத்துட்டு இருந்தீங்க? இப்ப நீங்க பேசினது பூரா பொய் தானே? வாங்க வாங்க வாங்க, ராஜாஜி யார் வந்திருக்கானு பாரு. வாங்க அந்த பாய் எடுத்து வாங்க. வாங்க எல்லாரும் வாங்க. வரோம் வரோம் வரோம். உட்காருங்க உட்காருங்க, எல்லாம் உட்காருங்க. வணக்கம் வணக்கம். உட்காருங்கய்யா, சும்மா இருக்கட்டும், விடுங்க. உட்காருங்க உட்காருங்க. காயத்ரி மாப்பிள்ளோட அக்கா வந்திருக்காங்க, கும்பிட்டு போப்பா. அத்தாடி அதெல்லாம் ஒண்ணு வேணாம் தா. கேக் இருக்காப்பா? திரும்பு, அழகாத்தான் இருக்க. போமா வா. என்னப்பா உன்ன பாத்தீங்களா? உட்காரு உட்காரு. பஞ்சவரண்ணா, ஒண்ணு நீ பார்த்தா போதுமா, தம்பி பார்க்க வேணாமா? ஒண்ணு வர சொல்லுங்க, நான் போய் கூட்டு வரேன். சரி. அப்புறமா மதிப்பனூர் தான் நமக்கு சொந்த ஊர்னு அண்ணே சொன்னாரு. ஆமா, மதிப்பனூர்ல சொந்தம் வந்தம்லாம் நிறைய இருக்குமா நமக்கு. அப்படியா? யாரு? நம்ம களத்து வீடு சிவங்காலா இருக்காருல்ல, நாம பங்காளி தான். சரிப்பா, நாளைக்கு பொண்ணுக்குன்னா கொடுத்து வாங்க போறோம். நம்மளும் ஒரே சொந்தம் வந்தம் தானே. ஆமா. ராசாதி இல்லை பொண்ணு வருகிறா. அப்புறம் பஞ்சவரணா, நே பேசி முடிச்சலாம்ல? பொண்ணு புடிச்சிருக்குல்ல? என்னைய கேட்டா நான் உட்காந்துருக்கேன்ல, மாப்பிள்ளைய தானே கேட்கணும். டேய் டேய் இளைய, சிரிச்சிட்டாடா. எப்பவும் மொறச்சு கேட்டுருவியா? அப்ப சம்மதம் தான். டேய், எங்களுக்கு பிடிச்சிருக்கு, அவங்களுக்கு சம்மதம்னா பேசி என்னங்க? பேசி முடிச்சிருமா? சாதக பொருத்தம் இருந்தா பேசி முடிச்சோம். என்ன சத்தி? ஆ சரிங்க, பேசி முடிச்சிருங்க. சரி, அப்புறம் என்னன்னு முடிஞ்சு பேசி முடிச்சலாம்ல. சரி, ஒன்னா நின்று வாங்கிக்கீங்க, சாதகத்தை கொடுத்து அனுப்புறேன். சரிங்க, வரேன். வரேன் மாமா. போயிட்டு வரேங்க. வரேங்க. ஏன் நம்பர்ல இருந்து போட்டாதானே எடுக்க மாட்டேங்கிற? உனக்காக புது சிம் கார்டை வாங்கியிருக்கேன். இந்த நம்பரை பார்த்ததும் எடுப்பல்ல?
ஹலோ, என்னடா பிரச்சனை உனக்கு? ஏன் என் போனையும் எடுக்க மாட்டேங்கிற? காலையில இருந்து 22 தடவை உனக்கு நான் போன் பண்ணிருக்கேன். ஒரு தடவையாவது போன் அட்டன் பண்ணியா? இப்ப வேற நம்பர் என்னதோ டக்குனு எடுக்கிறேன். முன்னெல்லாம் மனசுக்குள்ள ஒண்ணும் இல்லைனாலும் நடிக்கவா நடிக்கவான்னு என் பின்னாடியே அலைஞ்சு தொந்தரவு கொடுப்ப. இப்ப நானே உனக்கு தொந்தரவா தெரியறேனா? ஏன் பேச மாட்டேங்கிற ஜீவா? நீ பேச மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ பேசலன்னா கூட பரவாயில்ல. இவ்வளோ நேரம் கட் பண்ணாம நான் பேசுறத கேட்டுட்டு இருக்கியே, அதுவே போதும். நீயே பாக்குறல்ல, நான் ஏன் இப்படி ஆனேன்னு எனக்கே தெரியல. பித்து பிடிச்ச மாதிரி ஆயிட்டு. ஏன் ஜீவா, ஒருவேளை நீ இப்படி எதுவும் நினைக்கிறியோ? நம்மள ஒரு காலத்துல அலைய வச்சவ தானே இவ. நம்ம பின்னாடி வளையட்டோம்னு நினைக்கிறியா? அப்படி ஏதாவது நினைப்பு இருந்தா சொல்லு ஜீவா, உனக்காக நான் அதையும் செய்யறேன். எனக்குள்ள எந்த ஏகமும் இல்லடா. எனக்குள்ள இருக்கிற ஏகம் மொத்தமா அழிஞ்சு ரொம்ப நேசிக்கிறேன்டா. புரிஞ்சுக்கோ. I love you. I love you. I love you. I love you, ஜீவா. என்ன தைரியம் வந்து நம்மளை சீண்டி பார்த்துருப்பேன். இந்த நக்கல் நையாண்டி எகத்தான ஏடாசி செருக்கு செம்மானம் இதெல்லாம் நம்ம விட்டேவா? இதுக்கு என்ன பிறந்த விட நாம எங்களையவே சீண்டி பார்க்குறியா? அண்ணே, காத்து இன்னைக்கு அவன் பக்கம் அடிச்சுக்கிட்டு இருக்கதா நினச்சிக்கிட்டு இருக்கான்ன? ஏய், சிவங்கால மகனுக்கு என்னைக்கு தான் நான் தான் சிவலோக பதவி கொடுப்பேன். தப்பிக்க முடியாது. அவன் என்னைக்கு வண்டி எதுக்கு வரன்னு அடிச்சு தூக்குறடா. அவன் செஞ்ச காரியத்துக்கு மன்னிப்பு இல்லடா. அண்ணே, ஆடிக்காத்துல அம்மியே பறக்குதுன்னு இவெல்லாம் நம்மளுக்கு எம்மாத்திரம்னு. இருக்கட்டும்டா, இருக்கட்டும் இருக்கட்டும், வச்சுக்கிறடா. ஆட்டுக்கு நோம்பா தீந்து போச்சு. போய் பாரு, போ. அண்ணே, யாரோ பத்திரிக்கை வைக்க வந்திருக்காங்க. சரி, யாரா இருந்தாலும் வர சொல்லு. வாங்க வாங்கயா. அடடா, மாமாவா? வணக்கம் மாப்பிள்ள. உட்காரு. போதுமனு. என்னங்க? மாமா வந்திருக்காரு, குடிக்க ஏதாவது கொண்டு வா. சரிங்க. அப்புறம் மாமா, என்ன விசேஷம்? பெரிய உனக்கு கல்யாணம் வச்சிருக்கேன் மாப்பிள்ள. சரி, அதே உங்களுக்கு பத்திரிக்கை வச்சுட்டு போலான்னு வந்தேன். ரொம்ப சந்தோஷம் மாமா, கொடுங்க. குடும்பத்தோட வாங்க. என்ன மாமா, கண்டிப்பா. தலைமை யார போட்டிருக்க? ஜீவானதே போட்டிருக்கேன் மாப்பிள்ள. ஜீவா? எந்த ஜீவா? நம்ம கோம்ப ஜமீன் ஜீவாவா? இல்ல மாப்பிள்ள. இல்ல கண்டமனூர் ஜமீன் ஜீவாவா? உனக்கு என்ன தைரியம் இருந்தா
அவன் பேரை தலைமையா போட்ட பத்திரிக்கை வந்து என் கையில வந்து கொடுப்பேன். இவன் கை காலை கட்டி ஊட்டி விடுறான், கார் எடுத்து ஒரே கால தூக்கி விடுறேன். என்ன மாப்பிள எப்படி பேசிட்டு இருக்க? எப்படி சொல்ற? எப்படி சொல்ற? இன்னும் ஒரு நிமிஷம் இருந்தாக்க உன்னை மூச்சம் சொல்லி விடுறேன். போற போற பத்திரிக்கை கொடுக்க பத்திரிக்கை திரும்பி வர மாட்டாரு. அப்போ காபி காபி குடி. இப்ப எதுக்கு வர சொன்னு சொல்லு. மீனா, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். மீனா, நான் உன் பின்னாடி வந்தது, உன்னை நேசிச்சது எதுவுமே பொய்யில்ல. மீனா, அது பொய்யன்னு நான் சொன்னா இல்லாத உண்மையா பொய்யானு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேனா? இப்ப எதுக்கு வர சொன்ன அது மட்டும் சொல்லு. மீனா, இப்ப எதுக்கு நீ இவ்வளவு கோவப்பட்டு பேசுற? ஐயோ சார், நான் யாரு உங்க மேல கோவப்படுறதுக்கு? நீங்க விஷயத்தை மட்டும் சொல்லுங்க சார். மீனா, நான் சொல்றத தயவுசெய்து புரிஞ்சுக்க. மீனா, ஒரு பக்கம் பொன்ராசு என் குடும்பத்தையும் என்னையும் எப்பனாலும் போடுறதுக்கு ரெடியா இருக்காரு. பஞ்சவர்ணமா அவன் தம்பிகளும் கத்திய தீட்டிக்கிட்டு இருக்காங்க. பத்தாவது கருணை மாமாவோட மச்சினன்னு சொல்லி ஒருத்தன் புதுசா களத்துல குச்சிருக்கான். இது இல்லாம யாராரு என்னென்னு ஒண்ணுமே எங்களுக்கு புரியல. எப்ப வேணாலும் எனக்கு என் குடும்பத்துக்கு எதுனாலும் நடக்கின்ற சூழ்நிலை தான் வாழ்ந்துட்டு இருக்கு. அதனால தான் சொல்றேன், என்னால உன் வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாது மீனா. அதனால தான் விலகி விலகி போறேன். புரிஞ்சுக்க மீனா. இவ்வளவுதானா இல்ல இன்னும் ஏதாவது மிச்சம் வச்சிருக்கியா? எப்படி சொன்னா உனக்கு புரியும் மீனா? புரிஞ்சுக்கிட்டேன், நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இங்க பாரு ஜீவா, சாகாத ஒரு ஆளை இந்த உலகத்துல உன்னால காட்ட முடியுமா? சாகாத ஒரு மனுஷன் இந்த உலகத்துல இருக்கானா? இருந்தா காட்டு ஜீவா, அவனை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஜீவா, கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஊருக்கு போய் சேர்றதுக்குள்ள எத்தனை பேர் செத்துருக்காங்கன்னு தெரியுமா உனக்கு? உனக்கு அப்படி ஆகாதுன்னு என்ன நிச்சயம் இருக்கு? நீ செத்துருவியோன்னு நான் பயப்படணும் ஜீவா? நீ பயந்துட்டு இருக்க? நீ சாக செத்து போ. ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு தாலியை கட்டிட்டு அப்புறம் செத்துப்போ. மனசுக்கு பிடிச்சவனோட ஒரு நாள் ஒரு பொழுதாவது வாழ்ந்துட்டோங்கிற சந்தோஷம் போதும் ஜீவா எனக்கு. மீனா, நீ கனவுல வாழ்ற, கற்பனையில பேசுற, நடைமுறைக்கு இது சாத்தியம் இல்ல மீனா. ஓ, அப்ப என்னதான் சொல்ற நீ? நாம சேர்ந்து வாழணும்ன்றது எந்த வகையிலும் சரியா வராது மீனா. நீ கிளம்பு மீனா. ஓஹோ, நீ உன் முடிவை சொல்லிட்ட. என் முடிவு என்னன்னு இப்போ நீ தெரிஞ்சுக்க போற. எங்க போறா? கேளுவினா.
அண்ணா.